21-5-2023 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கோடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 21-5-2023 ஞாயிற்றுக்கிழமை சுஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் வசந்தரதோ ரிஷபம் மாசம் வைகாசி மாதம் 7 சுக்லபக்ஷம் திதியை ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர தரிசனம். அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய அருமையான சந்திர தரிசனம். அதிலும் இந்த சந்திர தரிசன தினத்திலே சந்திர பகவான் ரிஷப ராசியிலே உச்சம் பெற்றிருக்கும் பொழுது ரிஷப மாசம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனத்திற்கு அபரிமிதமான ஆற்றல்கள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், பயங்கள் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், சந்தேக எண்ணங்கள் நீங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் இன்றைய தினத்திலே சந்திர தரிசனம் செய்வது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். 21-5-2023 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனம் பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுத்து மனதில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களை நீக்கி உங்களது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடைய தினம். பக்த கோடிகள் இந்த தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் குரு பகவான், சந்திர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் இரவு 10:12 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசியிலேயே ராகு பகவான் அருள் புரிகின்றார். பலவிதமான குழப்பங்கள் நீங்குவதற்கு வருகின்ற சனிக்கிழமையில் அக்னி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முன்னேற்றங்களை நீங்கள் கூடுதலாக சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு தசம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருப்பதும் சனிக்கிழமையில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கூடுதலாக்குவதை நாம் நடைமுறையில் அனுபவ ரீதியாக உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி உங்களது சிந்தனை ஆற்றல் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கடுமையான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை நினைத்து குந்தி தின்றால் குன்றும் குறையும் என்ற வாசகத்தின்படி நமது செல்வங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றதா என்று உங்களை நீங்களே சுய ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பொருளாதார ரீதியான செலவுகள் குறைவதற்கும் வரவுகள் பெருகுவதற்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது, அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, மகாலட்சுமி அட்டகம் பாராயணம் செய்வது, உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு தாமரை புஷ்பம் சாத்துவது, தாமரை நாரில் தீபம் ஏற்றுவது, இவைகள் எல்லாம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். சிந்தித்து சந்திக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, சூரியனை வழிபடுவது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணிக்குள் சூரிய பகவானை தரிசிப்பது, ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை உணவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இவைகளெல்லாம் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கக்கூடிய அருமையான அமைப்புகள் ஏற்பட்டாலும், சப்தமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டியிருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் அதில் ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுகின்றதே என்ற ஒரு ஏக்கம் காணப்படுகின்றது. அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றது. ஆகையினால் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய அட்டகத்தை தினம்தோறும் படிப்பது கேட்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் அபிஷேகத்திற்கு திரவியங்கள் வாங்கி கொடுப்பது, பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர் வாங்கி கொடுப்பது தடைகளை நீக்கி விடைகளை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. ஆகையினால் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, குறிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமையில் விரதம் இருக்கும்போது பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. அதே சமயத்தில் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவது, வெத்தலை மாலை சாத்துவது, துளசி மாலை சாத்துவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது மனதில் எழக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மனதில் இருந்து நீக்கி உங்களது வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் வாழ்க்கையில் பலவிதமான சுழலை கடந்து வருகிறார்கள். பலவிதமான சுழல்கள், எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சுழட்டி திருப்பி வந்த இடத்துக்கே வந்துடுறோமே, எப்படி நமது குறிக்கோளை நோக்கி பயணிப்பது என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள், கட்டங்கள், குழப்பங்கள் நீங்குவதற்கு ராகு பகவானை வழிபடுவது, அபய ராகு அனுகிரக கேதுவிற்கு பால் அபிஷேகம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டமம், பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. துலா ராசி சார்ந்த துலா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் சந்திர தரிசனம் செய்வது, சந்திர பகவானை மனதில் தியானிப்பது, மனதை ஒருநிலைப்படுத்துவது, மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதில் தியானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. வெளியூரில் வசிக்கக்கூடிய, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். விநாயகப் பெருமானை வழிபடுவது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது உங்களது இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தினந்தோறும் தரிசித்து வருவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றலை தன்னகத்தே கொண்ட தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வருவதையும் ஏற்றங்கள் தேடி வருவதையும் சிந்திக்க முடியும். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பஞ்சமஸ்தானத்தை ராகு பகவான் அருள் புரிகின்றார். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுடைய நட்பு வட்டாரம், இவைகளையெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். சர்பத்தை ஆபரணமாக உடைய இறைவனை வழிபடுவது, விநாயகப் பெருமானுக்கு சர்பமானது யஜ்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூணலாக காணப்படுகின்றது. முருகப்பெருமான் திருவடியில் சர்பம் அருள் பாலிக்கின்றது. பரமேஸ்வரனுடைய திருமுடியில் நாகாபரணம் காணப்படுகின்றது. அம்பிகையினுடைய ஜுவால கிரீடத்தில் நாகாபரணம் காணப்படுகின்றது. மகாவிஷ்ணுவானவர் பள்ளி கொண்ட பெருமாளாக நாகத்தில் சயனித்திருக்கின்றார். இவ்வாறு நாகம் உடைய இறைவனை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் மக்களை கவரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இருந்தாலும் உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தியானிப்பது, ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, விநாயகப் பெருமானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இப்பொழுது பலவிதமான வாய்ப்புகள் நாடி வரும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் நீங்கள் முயலக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களது எதிர்காலத்திற்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகின்றது என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். சில பேர் உடனடியாக ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பா. ஆனால் சில விதைகளை நாம் பயிரிடும் பொழுது ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு. வாழை மரம் எவ்வாறு பயனளிக்கும், நெல் பயிரிடும் பொழுது எவ்வாறு அதனுடைய பலனை கொடுக்கும், எத்தனை காலத்தில் அதனுடைய பலனை நமக்கு கொடுக்கும், அதே போல் தென்னை மரமானது நடும் பொழுது அது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு பலன்களை கொடுக்கும் என்பதையெல்லாம் நாம் அனுபவ ரீதியாக சிந்திக்க முடியும். அதே போல இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய பணிகள், நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுகள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான, எதிர்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயரிய கட்டிடத்திற்கான அடித்தளமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. ஆகையினால் உங்களது செயல்கள் யாவும் எதிர்காலத்தில் வெற்றியை கொடுக்க போகின்றது என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுங்கள். உங்களது ராசியை மந்தகாரகன் கடந்து வரும் பொழுது ஆழ் மனதில் எழக்கூடிய சோம்பல் எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது பேச்சாற்றல் பளிச்சிடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும். உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எதிர்பாராத விதத்தில் பொருளாதார வரவுகள் நாடி ஓடி வருவதை உணர முடியும். இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது சுபமான மங்களகரமான செலவுகள் ஏற்படும். அந்த மங்களகரமான சுபமான செலவுகளை நீங்கள் முதலீடுகளாக மாற்றுவீர்கள். ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ஆனது உங்களுக்கு ஒரு சொத்தை வாங்கக்கூடிய ஒரு சுப வைபவங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலைகளாக அமையும். ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யும் போது சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டாம். ஆன்மீக ரீதியான செலவுகள் ஏற்படுவது உங்களுக்கு ஆன்மீக ரீதியான அருளையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். ஆகையினால் ஆன்மீக ரீதியான செலவுகள் செய்யும் பொழுது சிக்கனத்தை சிந்திக்காமல் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆண் குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.